நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க, வந்தா எல்லாரும் வந்தா உடனே ஒரு காஃபி கொடுக்குறோம். கொடுத்த உடனே அந்த காலத்துல எங்க வீட்டுல காஃபி கொடுத்தோம்னா, கொடுத்த உடனே என்னப்பா டிகாஷன் கொஞ்சம் கூட வேணுமா, லைட்டா இருக்கணுமா, பால் கூட இருக்கணுமா, குறைய இருக்கணுமா, சின்ன டம்ளாரா பெரிய டம்ளாரா, இதுதான் கேள்வி இருக்கும். இன்னைக்கு காஃபி கொடுத்தோடனே முத கேள்வி, சக்கரை போடணுமா போடக்கூடாதா, இதுதான் முத கேள்வி. எல்லா இடத்துலயும் அது ஒரு தலையாய ஐதீகமா ஆயிட்டு இருக்கு. முதல் கேள்வி அதுதான். நான் பல தடவை சொல்லுவேன், கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா இப்பெல்லாம் இலை போட்டு முதல்ல இனிப்பு வைக்கிற வழக்கம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இலை போட்டவொடனே முதல்ல ஒரு மெட்ஃபார்பின் மாத்திரை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வைக்கணும். அப்படியாக பெருவாரியான சமூகம் நீரிழிவுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது. உலக வரலாறு உலக மக்கள் தொகையில் அதிக நீரிழிவு நோயாளிகள் இருப்பது இந்தியாவில் தான். இன்னொரு அதே நேரத்தில் இன்னொரு தரவையும் எடுத்தோம்னா, உலக மக்கள் தொகையில் உலக வரலாற்றில் அதிக அளவில் சர்க்கரை இறக்குமதி செய்யப்படுவதும் சர்க்கரை சாப்பிட்றதும் இந்தியா தான். ஸோ அந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளோட கூட்டம் இங்கே மிக மிக அதிகமாயிட்டே இருக்கு. அதை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறை நீரிழிவு விழிப்புணர்வு நாட்கள் வரும்போதெல்லாம் அதை பற்றிய பல செய்திகளை அரசும் மருத்துவத்துறையும் நிறைய தெரிவிக்கிறது. நமக்கு தெரியும் எதனால் சர்க்கரை வருகிறது, எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேசிட்டு வரோம். ஆனால் எனக்கு ரொம்ப வலியும் வேதனையும் தருவது சத்தமில்லாமல் பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களினுடைய கூட்டம். நாம் எல்லோருக்குமே ஆங்காங்கே காதில் இந்த செய்திகள் விழ ஆரம்பித்திருக்கும். முன்னாடி புற்றுநோய் அப்படின்னா எனக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தெரியும். நான் 80களிலெல்லாம் இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு சினிமா, வாழ்வே மாயம்னு ஒரு படம், அந்த படம் வரும்போது தான் ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கடைசி நிமிஷத்தில் ஒரு ஹீரோயினோட சுபம் போடணுங்கிறதுக்காக லாஸ்ட் சீனுக்கு முந்தின சீனில் ஏதாவது ஒரு ஆங்கில சொல்லோட ஒரு புற்றுநோய் சொல்லும், உடனே அந்த பெண் ரத்த ரத்தமாக வாந்தி எடுப்பாங்க, டக்குன்னு அடுத்த உங்களோட சுபம்னு போட்டுருவாங்க. அப்படித்தான் வந்து புற்றுநோய்களை தமிழ் சினிமாக்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் என்னோட மாமா பையனுக்கு, எங்கள் அக்காவுக்கு, என்னுடைய பெரியம்மா பொண்ணுக்கு இப்படி செய்திகள் காதில் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கிறது? ஒரு பெண் கருத்தரித்திருக்கிறா அப்படின்னா உடனே வீட்டில எல்லாம் கொண்டாடுவாங்க, ஏப்பா கல்யாணம் ஆச்சு நாளே மாசத்துல கருத்தரிச்சிருக்காங்கன்னு ஒரு கொண்டாட்டம் இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் பெண் கருத்தரிச்சிருக்காங்கன்னா உடனே மாப்பிள்ளை ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னா உடனே நல்ல டாக்டரா போய் பாரு என்னமோ வியாதி வந்த மாதிரி. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை மாறிடுச்சு, கன்சீவ் ஆயிடுச்சுன்னா உடனே டாக்டர் போனேன். ஏன்னா மருத்துவ உலகமும் அப்படித்தான் சொல்கிறது. ஏன்னா பல்வேறு சவால்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நேராக போறாங்க. உடனே அவங்க பார்க்கக்கூடாது பெருவாரியாக மகப்பேறு காலத்தில் கருத்தரித்திருக்க காலத்தில் இரத்த சோகை நிறைய இந்தியாவில் நிறைய உண்டுங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு இரத்த சோகை இருக்கிறதா என்பதை முதலில் பார்ப்பார்கள். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கருத்தரித்தவுடன் முதலில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் இருக்கா, கருத்தரித்திருக்க காலத்தில் சர்க்கரை நோயுடைய கூட்டம் இன்றைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எல்லா பெண்களுக்கும் அந்த சோதனை கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கண்டிப்பா சர்க்கரை அளவு பார்த்துக் கொள்ளுங்க. எப்படியான ஒரு சமூக சிக்கல் வரும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் சமூகம் இன்றைக்கும் எவ்வளவு படித்திருந்தாலும் முழுமையாக ஆணாதிக்க சமூகம் தான். அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சவால்களையும் ஒட்டுமொத்தமாக அந்த பெண்ணை அழுத்தக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். நான் பல பெண்களை பார்த்து அவர்களுடைய குடும்பங்களில் பேசிக் கொண்டிருக்கும் போது உணர்ந்த விஷயத்தை சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு ஒருவேளை லேசா ஒரு சர்க்கரை அளவு கூடியிருக்கு அப்படின்னா பொதுவாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ல வெறும் மாத்திரை போட முடியாது. அந்த மாத்திரைகளினால் சிசுவுக்கு ஆபத்து இருக்கும் என்பதற்காக அவர்கள் நேரடியாக இன்சுலினை ஏற்ற சொல்லுவாங்க, இன்சுலின் போட சொல்லுவாங்க, அதுதான் மருத்துவம். ஆனால் உடனடியாக அந்த பெண்ணுக்குள் பெரிய அச்சம் வரும், அந்த மொட்டை குடும்பத்திற்கும் ஒரு அச்சம் வரும். என்னடா கருத்தரிச்சிருக்க காலத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றாங்களே, பொதுவா மருந்தே ஏற்றக்கூடாது. ஏன்னா ஒரு வெகுசனமாக அதுதான் சிந்தனை வரும், பொதுவா மருந்தே எடுக்கக்கூடாதுமாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றாங்களேன்னு ஒரு அப்பொழுது ஒரு மனவேதனை. அதை தாண்டி அதை புரிய வைத்து அந்த மருத்துவர் எப்படியாவது சொல்லி கண்டிப்பா இது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போடலை அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப பெரிய குழந்தையாக வந்துடும், 4.5 கிலோவுக்கு மேல எடை போனால் அதனால் பல்வேறு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்கு இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் 2 சிக்கல் வருது. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் வரும், ஒரு 3 மாதத்துல 4 மாதத்துல சளி பிடிச்சிருக்கும். உடனே அந்த மாமியார் சொல்லுவாங்க, அவன் அப்பவுமே இன்ஜெக்ஷன் போட்டான்ல அதுதான் சளி பிடிச்சிருக்கு, இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த சமூகம் அழுத்தப்படும், சமூகம் அந்த பெண் மீது அழுத்தத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு காரணத்தில் அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது நோய் வந்தால் கூட மீண்டும் அந்த பழிச்சொல்லும் அவச்சொல்லும் அந்த பெண்ணுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்காக இருக்கக்கூடிய பெண் எப்பொழுதுமே தனக்கு சர்க்கரை வியாதி வந்துடுமோங்கிற ஒரு அச்சத்தோடையே நகர்ந்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா சொல்லி அனுப்பிடுவாங்க, உனக்கு எப்படியாவது டயபெட்டிக் வந்துடும் அதனால ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பினால எப்பொழுதுமே அந்த பெண்ணுக்கு சர்க்கரை வருமா வராதா அப்படிங்கிறதுலேயே கடந்து கொண்டே இருப்பார்கள்.
இப்படி பல பிரச்சனைகள் நம் ஊரில் வரக்கூடிய நலப்பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து, ஒரு பொருளாதாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, குடும்ப நலங்கள் சார்ந்து, இப்படி பல விஷயங்களை பிணைந்து பிணைந்து வருவதுதான் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், மேற்கத்திய நாடுகளில் இதே நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்குமான பெரிய வேறுபாடு.